அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால். தமிழ் ஆலிம் டிவி நேயர்களே, யூடியூப் மூலம் இஸ்லாமிய சிந்தனையை பரவச் செய்ய தமிழ் ஆலிம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அப்துல்லாஹி இப்னு தீனார் கூறுகின்றார்கள், ஒரு முறை மக்காவிற்கு செல்லும் வழியில் அப்துல்லாஹி இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை காட்டரபிகளில் ஒருவர் சந்தித்தார். தான் பயணம் செய்த கழுதையின் மீது அவரை ஏற்றிக் கொண்டார்கள். தன் தலையில் இருந்த தலைப்பாகையை அவரிடம் கொடுத்தார்கள். அப்போது நாங்கள், அல்லாஹு உங்களுக்கு நன்மையை தருவானாக, நிச்சயமாக இவர்கள் காட்டரபிகள் ஆவர், இவர்கள் சாதாரண பொருளை கூட திருப்திப்பட்டுக் கொள்வார்கள், வாகனம் போன்ற பெரிய அன்பளிப்பு தேவைதானா என்று கேட்டோம். அப்போது அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவரின் தந்தை என் தந்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நண்பராக இருந்தார். நன்மையானவற்றில் மிகப்பெரிய நன்மையானது ஒருவன் தன் தந்தையின் நண்பரை இணைத்து வாழ்வதுதான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற கேட்டுள்ளேன் என்று கூறினார்கள். மற்றொரு அறிவிப்பில் அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாக பின்வருமாறு உள்ளது. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவிற்கு பயணம் மேற்கொள்வார்கள். பயணத்திற்காக ஒரு கழுதை வைத்திருந்தார்கள். சடைவு ஏற்படும் போது அதில் ஏறிக்கொள்வார்கள். தன் தலை மீது தலைப்பாகையும் அணிந்து கொள்வார்கள். அந்த கழுதையின் மீது பயணம் செய்த ஒரு நாளில் அவரை ஒரு காட்டரபி கடந்து சென்றார். நீ இன்னாரின் மகன்தானே என்று கேட்டார்கள். ஆம் என்றார் அந்த காட்டரபி. உடனே அவருக்கு கழுதையை கொடுத்தார்கள். இதில் நீ ஏறிக்கொள் என்று கூறினார்கள். தலைப்பாகையை அவரிடம் கொடுத்து, இதை உன் தலையில் கட்டிக்கொள் என்று கூறினார்கள். அப்போது அருகில் இருந்த அவர்களது தோழர்கள், உங்களை அல்லாஹ் மன்னிப்பானாக, இந்த காட்டரபிக்கு நீங்கள் பயணம் செய்ய வைத்திருந்த கழுதையையும் நீங்கள் தலையில் கட்டிக்கொள்ள வைத்திருந்த தலைப்பாகையையும் கொடுத்து விட்டீர்களே என்று கேட்டார்கள். அப்போது இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நன்மையானவற்றில் மிக அதிக நன்மையானது ஒருவன் தன் தந்தை இறந்த பின் அவரின் நண்பரின் குடும்பத்தை இணைத்து வாழ்வதாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற நான் கேட்டுள்ளேன். என் தந்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இவரின் தந்தை நண்பராக இருந்தார், எனவேதான் கொடுத்தேன் என்று கூறினார்கள். முஸ்லிம் 2552.